உதயநிதியிலிருந்து தொடங்கி இருக்கீங்க பிரச்சாரத்தை என்ன காரணம் உங்க தலைவர் தான் எல்லாமே திமுகவுக்கு உதயநிதி ஆயிடுச்சு வடநாட்டு ஆதிக்கம்னா நீங்க டார்கெட் பண்றது பாஜக பாத்தீங்களா பாஜக உங்களை தினந்தோறும் பேச வச்சிருக்கில்ல பாஜகன்னு சொல்லலைங்க அதாவது வடநாட்டு ஆதிக்கம்ங்கிறது மத்திய அரசில் உட்காந்துக்கிட்டு பெரிய நன்மன பல்வேறு அது யார் செஞ்சிருந்தாலும் பத்து ஆண்டுகள் நீங்க வந்து காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தீங்க காங்கிரஸோடு போது தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தோம்னு அவரை கும்பிடி பூண்டியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போய் பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் தெரியும் இந்தி ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் சார் அதாவது இங்க யாரையும் திணிக்கல படிக்க விருப்ப பாடமா நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோங்கன்றதா சொல்றீங்க நீ செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்றதே திணிப்பு தானே சார் எதுக்கு செலக்ட் பண்ணணும் அமித்ஷாவோட டார்கெட் திமுகவா இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்படி பாக்குறீங்க அவங்களோட டார்கெட்டே இந்தியா சார் தமிழ்நாடு கிடையாது அவங்களோட டார்கெட் இந்தியா மொத்த இந்தியாவையும் விக்கணும் பாஜகவையும் மோடி அமித்ஷா போன்றவங்கள பார்த்தா அவங்களுக்கு பயத்தை கொடுக்குது வருவேன் பேட்டி முடிஞ்ச உடனே தெருவுல போயிட்டு மோடின்னு சொல்லுங்க ஒரு நாலு பேர்ட்ட கூப்பிட்டு மோடின்னு சொல்லுங்க அவன் பயப்புறானா சிரிக்கிறானான்னு பார்த்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தினந்தோறும் தலைப்பு செய்தியாக பாஜக மாறிட்டு இருக்கு உங்களால உணர முடியலையா சார் பாஜக அவர் பெரிய வளர்ந்தாரு பேட்டி அருவாத பதினஞ்சு நிமிஷமா பிஜேபி பிஜேபி நீங்கதான் பேசிட்டு இருக்கீங்க கடலூர்ல மழை கொட்டு சார் அதிலே பயணிக்கிறார் சாலை மரமா பயணிக்கிறார் சார் இதெல்லாம் எப்போ போனாரு எதிர்கட்சி தலைவர் தெருவுக்கு வந்ததுக்கு போனாரு அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஓ இது இப்படியும் சொல்லலாமோ யார் முதல்ல போனா களத்தில் எந்த அளவுக்கு இருக்கு சார் திமுகவுக்கு ஆதரவு சீரியஸா சொல்றேன் சார் இந்த மாதிரி எதிர்கட்சி அமையாது சார் எதிர்கட்சியே இருக்காதா எதிர்கட்சியே இருக்கா

அதுக்கு கொஞ்சம் சிரித்த முகத்துடன் திரு ஸ்டா திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு சீமான் பொறுத்தவரை ரெண்டு விஷயம் தான் ஒன்று அவர் சிரித்த முகத்தோட இருப்பார் இல்லைன்னா அவர் பேசுகிறத பார்த்தா ஏதாவது வெளியில் சிரிப்பார் ஒரு நண்பர் எழுதியிருக்காரு அதற்கு நீங்கள் பேடு சங்கின்னு போட்டிருக்கீங்க யாரை சொல்கிறீங்க திரு சீமானியை பேடு அவர் எங்கள் அண்ணன் சீமான தான் சொல்லுறேன் தமிழக பாஜக வளர்ந்து கொண்டு சார் நான் சொல்கிறேன் மறுப்பீங்களா தேயுதுன்னு நான் சொல்கிறேன் சமீபத்தில் அவங்க சேர்த்தலாம் சொர்ணாக்கா லேடு பக்கிரி என்ன பிச்ச்வா புள்ளையா இன்னும் திமுக ஆட்சிக்கே வரல ஆட்சிக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்குள்ளேயே உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையை மிரட்டி பார்க்குறேன் அடுத்து நாங்கள் தான் ஆறு மாதத்துல ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை அவர் மிரட்டல காவல்துறை தொண்டர்களை மிரட்டினதுனால அவர் சொல்கிறார் திரு ரஜினிகாந்துக்கு மறைமுகமாக திமுக தூது விட்டது இந்த தேர்தலுக்கு மட்டும் வராதீங்கன்னு அப்படின்னு சொன்னதாகலாம் சொல்கிறார் அவருக்குன்னு இல்லை சார் திமுக அவர் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் பிரிவினுடைய துணை செயலாளர் திரு புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்க வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு அப்துல்லா சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்க பொறுத்த வரையில் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு மாதம் இருக்குது இப்போவே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டில் மொதல் பிரச்சாரத்தை திரு உதயநிதி ஸ்டாலின் தான் தொடங்கியிருக்காரு அதுவும் தான் இருக்கு மாதம் ஜாஸ்தியாக சொல்கிறீங்க ஆறு மாதம் ஒவ்வொரு ரொம்ப ஒவ்வொரு நாளும் மக்கள் இருக்காங்க எப்போ இந்த ஆச்சு போகணும் ஒரு மாதத்தை அதனால கூட்டாதீங்க நான் கேட்கக்கூடிய கேள்வி உதயநிதியிலேருந்து தொடங்கிருக்கீங்க பிரச்சாரத்தை என்ன காரணம் உங்க தலைவர் தான் எல்லாமே ஆனால் திமுகவுக்கு இப்போ எல்லாமே உதயநிதி ஆகிடுச்சு அப்படி சொல்ல முடியாதுங்க திமுக எல்லாரும் இருக்காங்க எல்லாமே அப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லாதீங்க திமுக எல்லாரும் இருக்கிறாங்க முதல் பயணத்தை வந்து அவர் தொடங்கியிருக்கிறாரு சரிங்களா அவருடையது போன நாடாளுமன்ற தேர்தலப்பையுமே முதல் பயணத்தை அவர் தான் ஆரம்பிச்சாரு சரி அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கும் அவருடைய முதல் பயணத்தை வந்து அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அவரோட தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தலைவர்கள் அவர் மட்டும் சொல்றீங்களா அடுத்த பதினைந்து தலைவர்கள் சார் இப்போ தொடர்ச்சியா இப்போ அடுத்தடுத்த நாட்களில் அவங்களுக்கான நிகழ்ச்சிகள் இருக்கு எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரி வடநாட்டு ஆதிக்கத்தை ஒளிப்போம் அதை வந்து முறியடிப்போம் அப்படின்னு எல்லாம் உங்கள் பதிவை பார்த்தேன் நான் உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தில் வடநாட்டு ஆதிக்கம்னா நீங்கள் டார்கெட் பண்ணுறது பாஜக பார்த்தீங்களா பாஜக உங்களை தினந்தோறும் பேச வச்சிருக்குல்ல இந்த பாஜகன்னு சொல்லலைங்க அதாவது வடநாட்டு ஆதிக்கம்ங்கிறது மத்திய அரசுல உட்காந்துக்கிட்டு பெரிய நன்மன பான்மை அது யார் செஞ்சுருந்தாலும் சரி சரிங்களா இதை வந்து காலங்காலமாக திமுக இருக்குது இன்னைக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டு பிஜேபி அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்ல அதுல தான் நான் குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா உங்களுடைய பெரிய டார்கெட் இப்ப பிஜேபி ஆயிடுச்சு ஏடிஎம் எல்லாம் கிடையாது அதிமுக இருக்கிறத பாஜக விசஸ் திமுகன்னு அவங்க எப்படி கட்டமைக்கிறாங்களோ அது கேட்டார் போலவே தினந்தோறும் காலையில இருந்து மாலை வரைக்கும் மோடியை தான் திட்டிட்டு இருக்கீங்க மோடியை திட்டிங்க இந்த ஆட்சியோட குறைகளை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் ஆட்சியோட அவலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் பாலாய் போன பத்தாண்டுகள் எதை சொல்றோம் நாங்க பாலாய் போன பத்தாண்டுகள் அந்த பத்தாண்டு ஆண்டிட்டு இருக்குது யாரு அதிமுக தானே அப்ப பாலாய் போன பத்தாண்டு இங்க வந்து பத்து வருஷமா மோடியா சரி இருக்கிறா பாலாய் போன பத்தாண்டுகள் தொடர்ச்சியா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அந்த பெரிய அளவுக்கான விமர்சனங்கள் பாஜகவையும் மோடியையும் இங்க இருக்கிற தமிழ்நாடு பாஜகவா தான் உங்களுடைய விமர்சனமா இருந்துட்டு இருக்கா இல்லீங்க இல்லீங்க அதிகப்படியா பாத்தீங்கன்னா அதிமுக தான் எங்களோட விமர்சனமே பாஜகவும் அதே நேரத்துல ஒரு மத்திய ஆளுங்கச்சி மத்திய அரசினுடைய திட்டங்கள் சில நேரத்துல மாநில மாநிலத்தை தான் செய்யுது இப்போ நீட் யாருக்கு ஒண்ணு வந்தா

இனி அடக்க முடியலன்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அதுக்கெல்லாம் செய்யறீங்க அதே தானே இதுக்கும் இத செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது இதுக்கு ஏன் தோண போறீங்க நீங்க பத்து ஆண்டுகள் நீங்க வந்து காங்கிரசோடு கூட்டணியில இருந்தீங்க காங்கிரசோடு போது தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தோம்னு அவரை கும்முடி பூண்டியில இந்த கன்னியாகுமரி வரைக்கும் போய் பாக்க சொல்லுங்க அதுக்கு அப்புறம் தெரியும் நான் சொல்றத விட எந்தெந்த பட்டியல் இருக்கு வாங்கன்றாரு வாங்க அதே பட்டியல தான் நானும் சொல்றேன் அவர் கும்மிடி பூண்டியில் ஆரம்பிச்சார்னா நான் வழி சாலை அது போய் கன்னியாகுமரியில முடியும் அது அந்த பத்து வருஷத்துல கொண்டு வந்ததுதான் மத்திய கடற்சார் பல்கலைக்கழகம் வரிசைக்கு அடிக்கிட்டே போவேன் அப்போதைக்கு தமிழ்நாட்டுல நடந்ததெல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து வரிசைக்கு எங்களால் அடுக்க முடியும் அவங்க என்ன செஞ்சாங்க அதுதான் கேள்வி நீட்டு கொண்டு வந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய திணிக்கிறது கொண்டு வந்திருக்காங்க அவங்க கொண்டு வரலன்னு நான் சொல்லலை ஆனால் அவங்க கொண்டு வந்ததெல்லாம் எதுன்னு பாருங்க அதனால இங்கே என்ன பையன் அதை பாருங்க நீங்கள் இந்தி ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் சார் படி அதாவது இங்கே யாரையும் திணிக்கல படிக்க விருப்ப பாடமா நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்கன்றது தான் அவங்க நீ செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறதே திணிப்பு தானே சார் எதுக்கு செலக்ட் பண்ணணும் எதுக்கு சார் செலக்ட் இன்னொரு மொழி கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டா தப்பு இல்லை இல்லை ஏன் அந்த கூடுதலாக ஒரு மொழி ஆங்கிலம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே கூட ஒரு மொழி தெரிஞ்சுக்கிட்ட தப்பு இல்லை சரி ஆங்கிலம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே நீ எதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா இந்தியா சார் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிட்டா நானும் டெல்லிக்கு போகலாம்

சிஐஜியாக இருந்த அன்னைக்கு வினோத் ராய் அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டூ ஜி வந்து ஊழல் நடந்திருக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ஊழல் சொல்லி அவர் தான் சிஐஜி கொடுக்குறாரு அந்த சிஐஜி ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து பெருசாக வெடிக்குது அவர் பேர் என்ன வினோத் ராய் சிஐஜி அரசு அதிகாரி சரி ஆடிட் ஜென்ரல் சரி அவர் தான் வந்து என்ன பண்றாரு ஆடிட் பண்ணிட்டு இதுல வந்து ஊழல் நடந்திருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ஆறாயிரம் கூடிங்கிற அமௌண்ட் சொல்றாரு அதுக்கப்புறம் இது ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய விவாதம் ஆகுது இவ்வளவு பெரிய நம்பரு இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஆகுது அந்த வினோத் ராய் ரிட்டையர்ட் ஆகிடறாரு ரிட்டையர்ட் ஆகிட்டு எங்கே போனார் வீட்டுக்கு போகல சரி நேராக பிஜேபி ஆஃபீஸ்க்கு போயிட்டார் போய் ஆஃபீஸில் போய் பிஜேபியில் சேர்றாரு ஆன அன்னைக்கு வீட்டுக்கு போகாமல் பிஜேபி ஆஃபீஸ்க்கு போய்ட்டு பிஜேபியில் சேர்றாரு ஆகா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணா அண்ணாத்திரிஸ்டாக பிஜேபியாக இருந்தவர் அன்னைக்கு பிஜேபி ஆகிறார் சரிங்களா ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு கூகுள் பண்ணி பாருங்கள் நான் பொய் சொல்ல வேண்டிய இல்லை கூகுள் பண்ணி பாருங்கள் அவரோட பேட்டி நீங்கள் போட்டிங்கனாலே ஒரு வினோத் அவரையோட பேட்டி என்ன சொல்கிறாருன்னா நாடே அதிர்ச்சி அடையணும் ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் தான் ஊழல் நடக்குது அப்போ பத்தோட பதினோட நினச்சிடக்கூடாது நாடே அதிர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கணும் நாங்கள் முடிவு பண்ணோம் அப்போ என்ன செய்யணும் நம்பரில் காட்டணும்னு சொல்லி ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அதை நாங்கள் பூதகரமாக காட்டணும்னு பேட்டி கொடுக்குறாரு சரி சொல்கிறவர் யார் வினோத்ராய் ராய் அப்போது இதோட உள்நோக்கம் என்ன ஒரு நாடு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அந்த நம்பரை வந்து நாங்கள் டிரைவ் பண்ணோங்கிறாரு அப்போ அவர் டிரைவ் பண்ணோன்னு அவர் ஒத்துக்கிறாரு அப்போ ஊழல் செஞ்சது யார் ஊழல் செஞ்சது யார் வினோத் ராய் அந்த நம்பரை கொண்டு வந்து இல்லாத ஒரு விஷயத்தை காட்டி ஒரு லட்சத்தி எழுபத்தாறுங்கள அன்றைக்கி ஆளுநர் அரசு மேலே காங்கிரஸ் மேலே திமுக மேலே ஒரு வெறுப்புகளை உருவாக்கிட்டு அந்த வெறுப்பின் அடிப்படையில் காங்கிரஸ் ஆட்சி ஆகிறதா பிஜேபி ஆட்சி வருதா வர்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு செய்தி ஊழல் டூ ஜி இன்னமும் டூ வழக்கினுடைய பிடி இருக்குகிறது இன்னமும் அது வந்து விடுதலைன்ற முழுமையான விடுதலைன்ற வரல எங்க சார் ஓபி சைனி உட்காந்து சொன்னாரு இத்தனை வருஷமா கதவை திறந்து வச்சுட்டு யாராவது ஒருத்தர் ஆதாரத்தோட வருவாங்களா வருவாங்களான்னு பார்த்தேன் ஒரு பயிலும் வரல அப்படின்னு தான் விடுதலையே பண்றாரு விடுதலை பண்ண அன்னைக்கு ஓபி சைனி சொல்லக்கூடிய வார்த்தை இத்தனை ஆண்டுகளாக என்னோட கோர்ட்டு கதவை திறந்து வச்சுட்டு யாராவது ஒரே ஒருத்தர் ஆதாரத்தோட வந்துடமாட்டானான்னு நான் பாத்துட்டு உட்காந்துருந்தேன் தினமும் வந்தது ஆப்சன்ட் ஆகாம ஆராஜாதே தவிர ஒரு பயிலும் ஆதாரம் எடுத்துட்டு வரலன்னு சொன்னவர் ஓபி சைனி நீதிபதி சரிங்களா மேல்முறையீடு போகட்டும்

மொத்த இந்தியாவை விற்கணும்னு அவங்க ஒரு டார்கெட் பண்ணணும் இல்லை சார் ஆளுன்னு நினைக்கிறாங்க அப்படி பார்க்க முடியாது அப்படிதான் சார் வித்துட்டு இருக்காங்க என்ன இன்னைக்கு இந்தியா ஆள்றேங்கிற பேர்ல வித்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இவங்க ஆளை யாருக்கு விற்கிறாங்க யாருக்கு விக்கல யாருக்கு விக்கல கேளுங்க ரயில்வே வித்துருக்காங்க பெரும்பகுதி அதானி அம்பானி விட்டுருங்களேன் யாருக்கு விக்கல வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வித்துருக்குறாங்க உள்ளூர் முதலாளிகளுக்கு வித்துருக்குறாங்க எல்லாருக்கும் தொடர்ந்து வித்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க யாருக்கு விக்கலன்னு மோடின்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குதா திரு அல்முருகன் சொல்ற மாதிரி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றது உற்சாகத்தை கொடுக்குது எங்களுக்கு ஆனா எதிர்கட்சிகள் பயத்தை கொடுக்குதுன்றது மாதிரி பாஜகவையும் மோடி அமித்ஷா போன்றவங்களை பார்த்தா அவங்களுக்கு பயத்தை கொடுக்குதா ஒரு வேலை ஏ இது என்ன சொல்ற நீங்க போய் நீ என்ன என்ன பேட்டிலாம் விட்டுருங்க நீங்க சீரியஸா சொல்றேன் இந்த பேட்டி முடிஞ்ச உடனே தெருவுல போயிட்டு மோடின்னு சொல்லுங்க ஒரு நாலு பேர்கிட்ட கூப்பிட்டு மோடின்னு சொல்லுங்க அவன் பயப்புறானா சிரிக்கிறானான்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்புறம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் தெருவுக்கு போங்க சரி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போயிட்டு போங்க அண்ணங்க வாங்கன்னு கூப்பிடுங்க நீ வச்சுட்டு அண்ணே மோடி அண்ணே அமித்ஷான் மட்டும் சொல்லுங்கள் அவன் வந்து பயப்படுறானா இல்லை வந்து சிரிக்கிறானா நீங்கள் ரெண்டாவது வாரத்தை பேச வேண்டாம் சரி அண்ணா மோடி அமித்ஷான்னு ஆரம்பிங்க அவன் பயப்புறான் சிரிக்கிறான் எனக்கு ஃபோன் அடிங்க சரி அப்புறம் பேசுவோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தினந்தோறும் தலைப்பு செய்தியாக பாஜக மாறிட்டு இருக்கு உங்களால உணர முடியலையா சார் பாஜக ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துருக்காங்க பேட்டி ஆரம்பிச்சு பதினஞ்சு நிமிஷமா பிஜேபி பிஜேபி நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க நான் பேசல வந்து உட்காந்துல இருந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டு அதனுடைய துணை கேள்வியா பிஜேபியை பத்தி எதுவுமே வரல வந்ததுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் செய்தி உருவாக்குற எல்லாரும் எப்போ பார்த்தாலும் பிஜேபி பிஜேபின்னு பேசிட்டு உட்காந்துருந்தா செய்தி பிஜேபியை பத்தி உருவாக்குறது நீங்களா நானா பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆறு கேள்வி கேட்டு இருக்கீங்க சரியா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பதினஞ்சு நிமிஷம் பிஜேபி தான் கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன் ஆக செய்திகளை நீங்க தான் உருவாக்குறீங்க பிஜேபி பத்தி

தெலில இருந்து நம்ம ஜேல்லதெம்மiar காலதில இருந்து பைனிஞ்ச தங்கத்ங்குல் செல்வன் திமுக வந்து இன்னைக்கு தேனி மாவட்ட சிறையலறரா இருக்காரு நான் 100 லிஸ்ட் சொல்லவா உங்களுக்கு बीजेपीல இருந்து வந்த ஆளுங்க லிஸ்ட் நான் குடுக்கவா ஆதிமுகல இருந்து ஸ்டார்ட் டிஸ்டார்ட் குடுக்கவா அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க திரும்ப உங்களால பிஜேபி கூட பிஜேபி போடுறீங்க சரி சார் நிவர் புயலுக்கு வந்து நிவர் புயலை பொறுத்த வரையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கப்படும் அப்படின்ற ஒரு அச்சம் கொடுக்கப்பட்டிருந்தது பெரிய அளவுக்கு அரசு இயந்திரம் ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்குன்றது வெளியில நாங்களே ஒரு பைட்டெல்லாம் எடுத்தோம் சார் மக்களுடைய பார்வை அந்த அளவுக்கு சொல்றாங்க அரசு இயந்திரம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு இல்ல இல்ல இது இந்த தலைவரை திமுக தலைவர் பத்தி இந்த புயல் இந்த பத்தி பேசியதே பாத்தீங்கன்னா அரச வந்து நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னுட்டு அவங்க ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து அரசு விமர்சிக்க மாட்டேனாங்க புயல் சமயத்துல அவர் சொன்ன அவர் குடும்பம் சொன்னாரு அவர் கூட பேட்டி ஆனா நீங்க விமர்சிக்கிறீங்க யாரு நீங்க விமர்சிக்கிறீங்க அதாவது நூறு சதவீதம் கரெக்டா செஞ்சு புடிச்சிருந்தா பேசுறதுக்கு வேலை இல்ல சரிங்களா சில இடங்கள்ல பாதிப்பு இருக்கிறப்ப எதிர்கட்சி சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு சரி உட்கார்ந்துருக்கீங்க லைட்டிங் இருக்கு நாலு லைட் இருக்கு இதுல ஏதோ ஒரு லைட் எரியல அப்படின்னா அவட்ட கேமராமேன் சொல்லிங்க அந்த வாரம் அந்த லைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லுவீங்க சரி அதுக்கு பேர் வந்து சுட்டி காட்டுறது குறை சொல்றது இல்ல எல்லாம் லைட்டா முன்னுக்கு தான் குறை சொல்றது சரி திமுக நான் ஒரு நீங்க சொன்ன குறையில அதற்கான விளக்கத்தை கொடுங்களேன் சரி பேரிடர் மேலாண்மை ஒரு முகாம் ஒண்ணு அமைச்சு திரு ஆர்பி பி உதயகுமார் உட்காந்துட்டு இருக்காரு அலுவலகம் போட்டு எங்கெங்க என்ன பிரச்சனை இருக்கோ ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க அவங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதை ஆய்வு செய்ய நம்முடைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி வருகிறார் நீங்க அதை விமர்சனம் பண்றீங்க எப்ப போகணும் அதாவது ஒரு முகாம் அமைச்சு அதுக்கான தயார் நிலையில் இருக்கையில் போய் பார்த்து எல்லாம் சரியாக இருக்கான்னு ஆய்வு பண்ண அப்படி தான் வந்தார் அங்கேயே போய் வந்தார் என்னைக்கு போனார் என்னைக்கு போனாரு சரி சார் புயல் முடிஞ்சிருச்சு சார் நேற்று எல்லாம் முடிஞ்சிருச்சு சார் அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது முன்கூட்டியே போய் பார்த்து எல்லாம் எடுத்து வைக்கிறதா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரி அதை தான் ஆய்வு பண்ணணும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி போகிறதுங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்காங்களா இல்லைங்கிறது இல்லை சார் செம்பரம் செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கும் போதெல்லாம் நேரடியாக போய் ஆய்வு செய்தார் முதல்வர் அதே போல கடலூர்ல மழை கொட்டு பயணிக்கிறார் சாலை மரமா பயணிக்கிறார் இதெல்லாம் எப்போ போனாரு எதிர்க்கட்சி தலைவர் தெருவுக்கு வந்ததுக்கு போனாரு அத ஒத்துக்கறீங்களா இல்லையா ஓ இது இப்படியும் சொல்லாமோ யார் முதல்ல போனா நீங்க எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க முதலில் மக்களை சந்தித்தது யார் எதிர்கட்சி தலைவரா முதல்வரா நான் ஒரு கேள்விக்கு வரேன் உங்களை நேரம் என்ன கேள்வி கேட்டீங்களா நான் ஆனஸ்டா பதில் சொல்லுங்க முதன் முதலில் இந்த மழை பெஞ்சிட்டு இருந்த சமயத்தில் புயல் சமயத்துல முதன் முதலில் மக்களை சந்தித்தவர் யார் தெருவுக்கு போய் இறங்கி முதன் முதலில் மக்களை சந்தித்தவர் யார் சரி யார் சார் உங்க தலைவர் வந்தாரு அதை பார்த்துட்டு தான் முதல்வர் வரையறாரு எதிர்கட்சி அப்புறம் நாலு பேர் கேட்க மாட்டானா மக்கள் நாலு பேர் கேட்க மாட்டானா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பாக பார்த்துட்டு தாராம இப்படிதான் சொல்லணும் இப்படின்னு இப்படி சொல்லலாமல்லாம் இப்படிதான் சொல்லணும் இப்படிதான் சொல்லணும்

லெட்ரு போடுவேன் எல்லாம் மொட்டை கிடதாசி போடுவாங்க இந்த படத்துல எல்லாம் வரும் உண்மை விளம்பி அப்படிங்கற மாதிரி போட்டு ஒரு மொட்டை கெடுதா வரும் யாரோ அடிக்கிறாங்க சார் அதுக்கு அதிமுக பொறுப்பேற்க முடியுமா நான் யாரோ அடிக்கிறது அதிமுக பொறுப்பு எப்படி பொறுப்பேற்க முடியும் யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல சார் தமிழ்நாடு புறம் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க யாரோ அடிச்சு குடுக்குறாங்க அவங்க வந்து அதிமுகன்னு தெரியாது சரி சரி அப்ப கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது தான அவ்வளவு பெரிய யோக்கியனா இருந்தா சரி என் பேரக்கு சரியா சொல்றாங்கன்னு நினைக்கலாம் ஒரு வேலை அவங்க நீ அது சரியா சொல்ற சட்டப்படி தப்பு இல்ல அப்ப ஆள்ற சட்டத்தை மீறி நீங்க ஆள்றீங்களா சரி நீங்க சட்டத்தின் ஆட்சி செய்வேன் இருந்தா சட்டப்படி தண்டிக்கணும் சரி எங்க எங்க எங்களை கெடுக்கிறதுக்காக எங்களோட எங்களோட ஒரு நற்பெயரை கெடுக்கிறதுக்காக பிடிச்சிருக்காங்க நீங்க அதையும் செய்யல சரியா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு சும்மா இருக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆட்சி பண்றவர் சட்டத்தை மீறி இருக்காரு சரியா ஒரு அதிமுகவின் சார்ந்த ஒரு தொண்டர் எழுதியிருந்தார் இந்த பதிவை நீங்க ஐடிவிங்றதுனால ஐடிவிங்னுடைய துணை செயலாளர்ன்றதுனால சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க அதனால நான் அதை சொல்றேன் ஏதாவது இந்த நிவர் புயலால நடந்திடாதா தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு அதை வச்சு அரசியல் பண்ணலான்னு குறிப்பா திமுக நினைச்சிருந்தாங்க இல்ல சார் இல்ல சார் நாங்க அப்படி அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள் நாங்கள் எந்த காலத்துலயும் கிடையாது என்ன அரசியல் செய்யறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கு தான் காரணமா இருக்குன்னு எந்த விதத்துல சார் இந்த அரசு செயல்படுது இவங்க பத்து விஷயத்துல செயல்பட்டு ஆக எல்லாத்துலயும் செயல்படுறாங்களே ஒண்ணுமே சொல்ல முடியலைன்னா நம்ம புயலுக்கு ஏங்க வரல சார் கஜா வர்தா அந்த புயலெல்லாம் இது வந்து தூக்கி சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனையை வெளியே பரவலா பேசப்பட்டது பெரிய அச்சத்தை கொடுத்தது அந்த அளவுக்கு இந்த புயல் தாக்கல சார் அதுவும் அதுதான் அந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தடு தவிர்க்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்கு பெரிய ஆபத்தை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு ஆபத்தை தடுக்கிறேன்னு இப்படி புயல் காத்தடிச்சிருக்கீங்க போய் கை வச்சு தடுத்தீங்களா எனக்கு புரியல நீங்க கஜா புயல ஒக்கி புயல ஒரு நிமிஷம் அதோட வேகம் வேற அதோட வீச்சு வேற சரி அது இயற்கை ஏற்படுத்தி அதோட பாதிப்பு வேற இந்த வாட்டி இயற்கையாவே வந்து வேகம் கம்மி பாதிப்பு கம்மி அது வந்த நாளும் கம்மி ஒரு ஒரு அதோட அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நின்று அடித்த போயில் இதெல்லாம் ஒரு மூணு நாலு மணி நேரத்துலேயும் கடந்து போச்சு அதோட அலாட் பண்ணாங்க அதுக்கு தான் தலைவரே சொன்னாங்களா நாங்கள் எல்லா விஷயத்துலையும் குறை சொல்லுறேன்னாங்க அதையும் மீறி ஒரு சில குறைகள் இருக்கிறப்ப எதிர்க்கட்சி சுட்டி காட்ட சுட்டி தான் செய்யும் குத்தி காட்ட தான் செய்யும் அதை எப்படி தப்புன்னு சொல்லி நேற்றுக்கு சுட்டி காட்டவும் குத்தி காட்டவும் தான் எதிர்க்கட்சி சரி சரிங்களா மக்கள் வந்து எதிர்கட்சி கொண்டு உட்கார வைக்கிறாங்க அப்படி நூறு பர்சன்ட் உங்க மேல நம்பிக்கை இருந்தா தான் எல்லா பக்கமும் உங்களுக்கே ஓட்ட போட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ உங்க ஆளாக உட்கார வச்சிருப்பாங்களே ஒரு யானன் ஒன்று இருந்தா ஒரு அங்குசன் ஒன்று வேணும்னா மக்கள் எதிர்கட்சிக்கும் ஓட்டு போடுறாங்க இல்லீங்களா இல்லைங்களா சரி உங்க எதிர்கட்சியும் தேவை அப்படிங்கறத இப்போ வைக்கிறாங்க சுட்டி காட்டுவது நம்ம கடமை சார் அது பாப்பா நாங்கள் இல்லாத குறைய சுட்டி காட்டல எது குறையாது அது மட்டும் தான் சுட்டி காட்டியிருக்கோம் வேணா நீங்க இப்படி சொல்லுங்க இந்த இடம் சரியாதான சரியா இருக்கிறத நீ ஏன் குறை சொன்ன வேணா சொல்லுங்க அதான் நான் எடுத்துக்கிறேன் களத்தில் எந்த அளவுக்கு இருக்கு சார் திமுகவுக்கு ஆதரவு மக்களிடையே ரிசல்ட்ல தெரியும் சார் உங்களுக்கு நீங்கள் சீரியஸா சொல்றேன் சார் இந்த முறை எதிர்கட்ச ஒன்னே அமையாது சார் எதிர்க்கட்சியே இருக்காதா எதிர்கட்சியே இருக்கா சார் எழுதி வச்சுங்க சார் சட்டமன்றத்தில் திமுக திமுக கூட்டணிகள் மட்டும்தான் ஆளுங்கட்சியாக வரப்போகுது இது நடக்கலைன்னா நீங்க என்னென்னு பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது களத்தில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு வந்து திமுகவுக்கு உருவாக இருக்கு இல்லை நீங்கள் கூட இன்னும் கூட்டணி அறிவிக்கல அதிமுக பாஜக கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார் அதனால தான் சார் சொல்கிறேன் அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணதுனால தான் சொல்கிறேன் அந்த கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணதுனால தான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்க சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியே இருக்காது திமுக திமுக கூட்டணி கட்சிகளினுடைய முழுக்க ஆளுங்க தான் உட்காந்துருக்கும் ஓவிசி எப்படி பார்க்குறாரு அப்துல்லா ஓவைசி இப்போ வட மாநிலங்களில் இது வரைக்கும் நடந்ததில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஊபி அதுக்கப்புறம் இப்போ நடந்த நடந்த இடங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபியோட வெற்றிக்கு தான் அவரோட ஸ்டாண்ட் வந்து உதவி உதவி இருக்கு ஆனா சிறுபான்மை மக்கள் ஓவைசிக்கு வாக்களிக்கு வாக்களிச்சிருக்காங்க வாக்களிச்சிருக்காங்க வாக்கு அஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்காரு அவர் அஞ்சு இடத்துல ஜெயிச்சு ஆமா ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சிருக்காரு அதுதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து சிறுபான்மை மக்கள் கூட நீங்க இப்ப கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கூட நம்ப மாட்டேன்றாங்க பாருங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க தமிழ்நாட்டிலேயும் ஓவைசி நிற்க போறதா தகவல் வருது சார் சார் ஒரு விஷயம் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு அதாவது ஓவைசி வந்து வேணும்னு தனியாக நிற்கிறாரா இல்லை உள்ளே உள்ளே உண்மையான காரங்களால் நிற்கிறார் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுரும் சரிங்களா சில பேர் வந்து சொல்கிறாங்க பிஜேபி சொல்லி நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க சில பேர் அவராக நிற்க நான் அந்த பிரச்சனைகளெல்லாம் போகல அவர் யார் சொல்லி நிற்கிறாரா இல்லை அவராக இயக்கமாக தன்னால் நிற்கிறாரா ஒரு முடிவெடுத்து தன்னிச்சையாக அவர் முடிவெடுத்து நிற்கிறாரா அது எல்லாத்தையும் விட்டுரும் ஆனால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனித்து தான் ஆகணும் என்னென்னு கேட்டிங்கன்னா பிஜேபிக்கு தன்னுடைய ஓட்டர் யாருங்கிறது தெரியுது தன்னுடைய ஆதரவாளர்கள் யாருங்கிறது பிஜேபிக்கு தெரியுது அந்த ஆதரவாளர்கள் கேட்காம ஒரே ஒருத்தர் தன்னுடைய ஆதரவு தன்னுடைய ஓட் பேங்க் ஏதோ அந்த ஓட் பேங்கை சேர்ந்தவங்க ஒரே ஒருத்தர் கூட கோரிக்கை வைக்காமல் ஒரே ஒருத்தர் கூட பேரணி நடத்தாமல் தெருவில் இறங்கி போராடாமல் சாதாரண ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட கொண்டே மனு கொடுக்காமல் அந்த ஓட் பேங்குக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு பிஜேபி அறிவிக்குது சரிங்களா பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு பிஜேபி வந்து அபூர்வ ஏழைகள் அப்படின்னு ஒரு பிரிய உருவாக்கி அந்த அபூர்வ ஏழைகளுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து பிஜேபி வந்து கொடுக்குது சரி அதே நேரத்தில் சிறுபான்மை மக்கள் காலங்காலமாக காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க சிறுபான்மையினருங்கிறது காங்கிரஸோட ஓட் பேங்க் இது காங்கிரஸுக்கும் தெரியும் சரி கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக சிறுபான்மையினர் தரப்புலேருந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீடு கேட்டு நாடெங்கிலும் போராட்டம் நடந்திருக்கு சரிங்களா தெருவில் நின்றுருக்காங்க கொடி பிடிச்சிருக்காங்க தடியடி போட்டிருக்காங்க கூட்டத்தை கலைக்கிறதுக்கு தடியடி போட்டிருக்காங்க சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து நீதிபதி சச்சார் தலைமையில் அவங்க வந்து பரிந்துரை கொடுக்குறாங்க ஆமாம் இவங்க தரப்பில் நியாயம் இருக்குது இவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும் காங்கிரஸ் செஞ்சுச்சா செய்யலை சரிங்களா ஆனால் இது யாரோட ஓட் பேங்க்கு காங்கிரஸோட ஓட் பேங்க் இந்த கொஸ்டினை ஒய்சி அங்கே எழுப்புறாரு சரி சரிங்களா பிஜேபி உனக்கு செய்யாது அவன் உனக்கு எதிரின்னு டிக்ளேர் பண்ணுறான் அவன் உனக்கு செய்ய மாட்டான் அவனை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நீ அவன் ஓட் பேங்க் தானே இவன் ஏன் உனக்கு செய்யலை அதனால நீ அவனையும் நம்பாத இவனையும் நம்பாத என்னைய நம்புங்கிறாரு அவரு நீ வந்து உன் சொந்தக்காலதான் நீங்க இதே சூழ்நிலையதான் தமிழ்நாட்டுல பேச கேளுங்க கேளுங்க அப்படிங்கிறாரு அப்படிங்கற அப்போ வடநாட்டுல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அந்த வார்த்தையை வந்து ஏதோ ஒரு விதத்துல ஏத்துக்குறாங்க அவர் சொல்றதுல இருக்க ஒரு நியாய நியாயம்னு நினைச்சு அவங்க ஏத்துக்கிறாங்க சரி ஆமா பிஜேபியும் செய்யல காங்கிரஸ் செஞ்சிருக்கணுமே காங்கிரஸும் செய்யலைங்க இல்ல அவங்க என்ன பண்றாங்க அவர் பக்கம் அணி தராங்க இது வடநாட்டினுடைய அமைப்பு இதை விட்ருவோம் அவர் தமிழ்நாட்டுல வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோ தமிழ்நாட்டுல வந்து நின்னு இதே கேள்வி அவர் எழுப்புனார்னா எல்லாரும் சொல்லுவான் கலைஞர் ஆல்ரெடி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு சிறுபான்மையினருக்கு பிசியில் உள்ஒதுக்கீடாக கொடுத்துருக்காரு கடந்த பத்தாண்டு காலத்தில் இத்தனை ஆயிரம் டாக்டர் உருவாகிருக்கிறோம் கான்ஸ்டபுள்லேருந்து ஆரம்பித்து டிஎஸ்பி வரையும் காவல்துறை பதவிகளில் போயிருக்கிறோம் மற்ற ஆட்சிப் பணிகள் எல்லாத்துலேயும் உள்ளே போயிருந்துருக்கிறோம் கிளார்க்லேருந்து அதிகாரி வரைக்கும் பச்சைங்களை கையிலேருந்து போகிற அதிகாரி வரைக்கும் போயிருக்கோம் கல்வியில் அத்தனை இடத்துல எங்களுக்கு வக்கீல் சீட்லேருந்து எம் இன்ஜினியர் சீட்லேருந்து டாக்டர் சீட்லேருந்து அத்தனை சீட்லேயும் எல்லோரும் உள்ளே போயிருக்கோம் சரியா அரங்க புத்தம் இங்கே திராவிட இயக்கம் செஞ்சிருச்சு தி குறிப்பாக திமுக வந்து அது செஞ்சிருச்சு அவர் வந்தால் இன்னொன்று வடநாட்டில் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சமூக பாதுகாப்பு நீ அடிபடுற உதப்படுற உன்னைய பாதுகாக்கிறது யார் அவன் உன்னை அடிக்கிறான் இவன் வந்து உன்னை காப்பாற்றணும் இல்லை இவன் உன்னை காப்பாற்ற வரானான்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு சரிங்களா இங்கே வந்து அப்துல்லா அடிச்சிட முடியுமா சார் அப்துல்லா அடித்திரமுன்னா அப்துல்லா பைல்வான்னு சொல்லலை அப்துல்லா அடிக்க வந்தால் மாதேஷ் காலால் எட்டி உதப்பீங்க நான் நீங்கள் இருக்க தைரியத்தில் சொல்கிறேன் அப்துல்லா அடிக்க முடியுமான்னு என்னோடய பலத்தின் மேலே நான் கேட்கல என் பக்கத்தில் இருக்க மாதேஷை நம்பி நான் சொல்கிறேன் அப்துல்லாமலாம் கை வச்சிட முடியுமான்னு ஆனால் வடநாட்டில் நிலைமை அப்படி இல்லை சரிங்களா அவங்க தனிச்சுருக்காங்க சரி சரி அப்படிங்களா அவர் இங்கே வந்து சொல்கிறாருன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் நீங்கள்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கீங்க என்ன அதனால நீங்கள்லாம் வாங்கினு இப்போ அவர் பேசுகிறார்த்துங்க கேட்குறேன் ஏதாவது சரிப்பான் ஆக வடநாட்டில் அவர் எதெல்லாம் காரணமாக வச்சு பேசுகிறாரோ அதுக்கான கிரவுண்ட்ஸ் இங்கே இல்லைன்னு சொல்ல வரேன் அது எல்லாத்தையும் இங்கே வந்து ஆல்ரெடி திராவிட இயக்கம் பண்ணியிருக்கு சரி பெரியார் காலத்துலேருந்து ஆரம்பிச்சா அண்ணா காலத்துலேருந்து ஆரம்பிச்சு தலைவர் கலைஞர் வரைக்கும் திராவிட இயக்கம் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான போக்கை உருவாக்கி அதன் வழியாக மொழி சிறுபான்மையினருக்கும் சரி மத சிறுபான்மையினருக்கும் சரி ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க கௌரவமாக வாழ்றதுக்கான வழிவகைகளையும் பண்ணி வச்சுருக்கு அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்னும் கேட்கலாம் சரி அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இல்லை ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தான் கொடுக்குறாங்க நான் கேட்டுறேன் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில காரணங்களால என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறுபான்மையினருக்கு சீட்டு கொடுக்க முடியாமல் போயிருந்துருந்துருக்கலாம் ஏன்னா இப்போதான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ ஒரு ஏதோ ஒரு காரணங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் சில காரணங்கள் இருக்கும் சில நேரத்தில் தொகுதி ஆள் இருப்பாங்க அந்த தொகுதி கூட்டணிக்கு போயிடும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ திருவள்ளூரில் ஒரு சிறுபான்மையினர் ஒருத்தர நிப்பாட்டெல்லாம் அங்கே ஒரு கட்சிக்கு வலுவான ஒரு தலைவர் இருக்காருன்னு நினைக்கல அது பார்த்தீங்கன்னா கூட்டணியில் எடுத்துருவாங்க காங்கிரஸில் எடுத்துருவாங்க அப்போ நம்ம கட்சியிலேருந்து யாரையும் போட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு சில நேரத்துலயும் சில பிரிவினருக்கு நான் சிறுபான்மையினருன்னு சொல்லல சகல ஜாதிக்குமே சில நேரத்தில் இந்த மாதிரி போவோம் ஒரு சில குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு விட்டு போயிடும் சார் இரநூத்தம்பது ஜாதி சார் தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு தான் சார் சரிங்களா இரநூத்தி பத்து ஜாதிக்கு விட்டு தான் சார் போகும் அது ஏதோ ரொட்டேஷனில் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் அப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்பி வந்து அதிமுகவில் இருக்கிறார் திமுக கூட்டணியில் உங்களுக்கு யாரும் இல்லை கச்சமேத்துக்கு யாரும் இல்லை ஆனால் என்ஆர்சி பில்லு வரையில் அந்த முகமது ஜான் போய் ஓட்டு போட்டு வராரு ஆதரிச்சு அதிமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முகமது ஜான் போய் ஓட்டு போட்டு வராரு ஆனால் இவங்க முப்பத்தொம்பது பேர் யாருமே சிறுபான்மையினர் இல்லை அதை ஏற்று பதிவு பண்ணிட்டு வராங்க சரிங்களா அப்போ உங்கள் ஆள் இருக்கணுமா உங்கள் ஆதரவாளர் இருக்கணுமா என்னுடைய கேள்வி அதுதான் சரி எப்போவுமே நீங்கள் மைனாரிட்டின்னு சொல்ல நான் எல்லா சமூகங்களுக்கும் நான் சொல்ல வர விஷயம் அதான் உங்கள் ஆள் இருக்கணும் உங்கள் ஆள் இருக்குன்னு பார்த்திங்க உங்கள் என்ன நடக்க போகுது அதிகபட்சம் நீ சொல்லிக்கலாம் எங்கால ஒருத்தர் இருக்கார் சரி அதனால உன் வீட்டில் அடுப்பை போகுதா என்ன அவன் ஏதாவது சம்பளம் இடையில் வேறு ஏதாவது மேலே ஒரு மட்டும் அவன் பாட்டு ஜாலியாக இருக்க போகிறான் உனக்கு என்ன ஆக போகுது ஆக நமக்கு தேவை நம்முடைய ஆதரவாளர்கள் அதிகம் பேர் அங்கே இருக்காங்களான்னு பார்க்கணும் சரி நம்ம ஒரு தமிழரா தமிழ் மொழியை ஆதரிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்களா பார்த்துட்டு போங்க சரி அதே மாதிரி உங்களை சமூகத்தை சார்ந்த விஷயங்களில் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா தான் நம்ம பார்க்கணுமே தவிர

இது போக ஒருத்தர் கேண்டிடேட்டு மயிலாடுதுறை தொகுதியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்ல இருந்த கேண்டிடேட் உங்களுக்கு நாற்பது சீட்ல நாலு பேர் கொடுத்தோம் அதான் அந்த தேர்தல் களம் தான் தீர்மானிக்குது சரி இது நீங்க வேணும் வேணாங்கிற விருப்பங்கள் எல்லாம் விட ஒருத்தரை ஒரு ஒரு சமூகத்துக்கு நான் திரும்பவும் சொல்றேன் மைனாரிட்டின்னு சொல்லல அது எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கலாம் எந்த மதமா வேணாலும் இருக்கலாம் தேர்தலில் பிரதிநிதித்துவம் அந்த தேர்தல் சார்ந்த விஷயம் அந்த நேரத்தில் எப்படி கூட்டணி அமையுது அந்த சூழல் எப்படி அமையுது இதெல்லாம் பொறுத்தா அன்னைக்கு நாற்பது சீட்லாம் பத்து பர்சன்ட் கிடைச்சிருக்கு சரிங்களா நீங்க மைனாரிட்டிக்கு நீங்க இடஒதுக்கிட்டே மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஆனா அந்த தேர்தலில் பத்து பர்சன்ட் மைனாரிட்டிக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு போன சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி திருப்பி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கணக்கு பண்ணி கிடைத்தா பதினஞ்சு பேர் கிடைச்சி எப்படி சொல்றீங்க ஒருவேளை ஓவைசி வந்து தமிழ்நாட்டில் போட்டிடுறாரு அதை தவிர்க்கணுன்ற பொருட்டே அவரு தமிழ்நாடு தலைவர் மஜ்லிஷனுடைய தலைவர் வந்து வகீல் அகமது வந்து திரு துரைமுருகனை பார்த்து சந்திச்சு பேசாதாகவும் செய்திகள் வருது ஆனா இல்ல சார் எனக்கு தெரியல எனக்கு தெரியாத செய்தியை பத்தி நான் பேசுகிறேன் இல்ல ஓட்டுக்கள் செதறாம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டுல தான் இப்ப வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் திமுக பொறுத்தவரை இந்த மாதிரி செதறி இருக்காங்க ஓட்டு சார் பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மைனாரிட்டிகள் வந்து மதம் சார்ந்து ஓட்டு போறது இல்ல சார் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 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 முப்பது தொகுதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி தான் நம்பர் ஒன் ஓட் பேங்காக இருக்காங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய இயக்கங்களில் முப்பது எம்எல்ஏ அவங்க வந்து உட்காந்துருந்துருக்கணும் இல்லையே இல்லையே நீங்கள் நிறைய தொகுதி நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிறேன் மத்திய சென்னை இருக்குது சரிங்களா மத்திய சென்னையில் பார்த்திங்கன்னா வாக்கின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் தான் வந்து மெஜாரிட்டி உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய அமைப்பு ஒன்றை நடத்தக்கூடிய அவங்க எச்டிபியோட தலைவர் வந்து எங்க எம்பி கண்டெஸ்ட் பண்றாரு ஆமா எய்த் நின்னவர அந்த சமூகம் சார்தான் தயானதி மாறன் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாருங்க சரிங்களா சரி அப்போ அப்போ இவங்க வந்து மதம் சார்ந்து வாக்களிக்கணும் அது வாக்கு அளிக்கிறது இல்ல அதே நேரத்துல ஒவைசி நாளைக்கு சொல்றாருன்னு வச்சுக்கங்களேன் இஸ்லாமியர்கள்லாம் என் பக்கம் இருந்தாருன்னா நான் கேக்க தான் செய்வேன் அப்போ திமுகல இருக்கிறேன் நான் யாருன்னு கேட்பேன் நான் திமுக காரனா இருந்தாலும் தானே சரி சார் நான் திமுக காரன் சார் திமுக காரனா இருந்தாலும் நான் யாரு அப்துல்லா தானே நாளைக்கு ஒவைசி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எல்லா இஸ்லாமியர்களும் என் பக்கம் தான் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் போட்டி போடையில் ஒப்போய் இல்லை வேறு யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் நான் என்ன சொல்லுவேன் உடனே நான் என்ன சொல்லுவேன் நானும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவன் அப்துல்லா அப்படின்னு சொல்லுவேன் அத்தனை சொல்கிறாரு அதே மாதிரி எங்கள் வேல்முருகன் மாதிரி அவர் பேக் மாதிரி சொல்கிறாரு எல்லா இந்துக்களும் இருக்குல்ல அப்போ அப்போ எங்கள் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ராமரோ சுந்தரோ முருகன் அவர் வேல்முருகன்னே வச்சுட்டீங்க இல்லை வேல் தூக்கிட்டு திரியதுனால அண்ணனுக்கு வந்து நான் பட்டம் கொடுத்துருக்கேன் அவர் வந்து வேல்முருகன் சரி அதனால் இருக்கட்டும் என்ன எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு குமாரோ இல்ல ஒரு சுரேஷா அவர் கேக்குறாரு அப்ப நான் யாரும் கேக்குறாரு தவறு இல்லையே இல்ல சார் அப்புறம் இல்ல நான் அதுதான் முன்னாடியே சொல்ல வந்தேன் ஏன் பயம் உங்களுக்கு வருது சார் பயம் இல்ல சார் கோடி இந்துக்கள் எங்க கட்சியில இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் வருது திமுக யார் கேள்வி கேட்டா பதில் சொல்றாரு சார் செய்யும் அவர் சொல்றாரு இந்துக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும் அப்படின்னா அப்ப நாங்க நாங்க கேப்போம் முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்னா இருக்கோம்னு யாராவது நான் கேப்பேனா கேட்க மாட்டேனா அப்ப நாங்க யாருன்னு கேப்பேனா கேட்க மாட்டேன்னா அப்ப நான் யாரு நம்ம ஆவடி நாசர் யாரு

இல்லை 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 சரி சமீபத்தில் திரு சீமான் அவர்கள்கிட்ட திரு ஸ்டாலின் எதிர்த்து கொளத்தூர்ல போட்டிடுவீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் கேக்குறாரு அதற்கு கொஞ்சம் சிரித்த முகத்துடன் திரு ஸ்டா திரு சீமான் அவர்கள் சொல்றாரு எப்பயா போட்டிடலாமே ஒன்னும் பிரச்சனை இல்ல சீமான் பொருத்தல ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு அவர் சிரிச்ச மூத்தோட இருப்பாரு இல்லன்னா அவர் பேசுறத பார்த்தா சிரி போறோம் வீரமா ஏதாவது பேசிட்டு இருப்பாரு பாக்குறாங்க நமக்கு சிரிப்பு வரும் சரி சொல்லுங்க அடுத்து நீங்க அதுக்கு ஒரு பதிவு ஒரு நண்பர் இருக்காரு அதற்கு நீங்க பேடு சங்கின்னு போட்டிருக்கீங்க யாரா சொல்றீங்க தான் சொன்னேன் அவர்தான் சொன்னேன் பேடு சங்கின்னு

நீங்க எங்கேயாவது எதிர்கட்சி எது அரசியல் பண்ணி பாத்துறீங்களா ஒரு கட்சியை நீங்க ரெண்டாவது கட்சி சொல்லுங்க முதல் கட்சி எங்க அண்ணன் கட்சி ரெண்டாவது பேர் சொல்லுங்க எனக்கு ரெண்டாவது பேர் சொல்லுங்க நீங்களே கட்சி சொல்லுங்க சரி தெரியல சார் இல்ல இல்ல நீங்களே சொல்லுங்க அப்புறம் நான் என்ன முடிவுக்கு வர்றது அவ்வளவு எளிதா வந்து இன்னொரு வர மாட்டாங்க சரி திமுக வந்து திமுக வெற்றிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் அவங்க விட்டுற மாட்டாங்க அப்படின்னு தலைவரே சொல்றாரு திமுக தலைவர் சொல்றாரு அது எதுக்கு சொல்றாங்கன்னா காஷனா இருங்க தொண்டர்கள்ட்ட மக்கள் சரியா இருக்காங்க நாங்க பாக்குறோம் உங்களுக்கு தான் தெரியுமா திமுக கிரங்கிறவன் களத்துல இருக்கிறவங்க தானே நம்ம வந்து அதிமுக மேல பயணப்பட்டு வரணும்னு பாஜக நினைக்கல திரு அண்ணாமலை அப்படியா பேசுறாரு பாஜகவின் துணை தலைவர் பாலாஜி எதிர்த்து நான் போட்டியிடுவோம் பாஜக போட்டியிடும் சரி பழனி தொகுதியை எங்களுக்கு விட்டு கொடுக்கணும் பாஜக அங்க வெற்றி பெறுவோம்ன்றாரு பாருங்க அவங்க களத்தை எங்களுக்கு அனுசரிக்கே இதே பாருங்க அவரு இவர் இப்ப திரு அண்ணாமலை போற போற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது பிஜேபி தொதி அது பிஜேபி தொகுதி இது பிஜேபி தொகுதி அப்படின்னு பார்க்குற இடம்லாம் சொல்லிட்டு போகிறாரு அவர் எந்த ஊர் போகிறாரோ போதும் இது பிஜேபி தொகுதி அரவக்குறிச்சியை சொன்னார் இது இங்கே பிஜேபி நிற்கிது அப்படிங்கிறாரு அண்ணன் மதிப்பிற்குரிய வேல்முருகன் முருகன் தான் வேல்முருகன் வேல் தொகுருனால வேல்முருகன் அதனால அண்ணன் முருகன் வேல்முருகன் அண்ணன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தொகுதியில் போட்டிடுவோம் எல்லாம் வந்து தலைமை அறிவிக்கும்ங்கிறாரு ஆமாம் சரிங்களா அப்போ தலைமையை மிஞ்சின சூப்பர் தலைமை போல இருக்கு இவர் ஓல்டு ஐபிஎஸ் அவர் வந்து தலைமை அமைஞ்சு சூப்பர் தலைமை போல இருக்கு போராட்டம்லாம் இங்கே பிஜேபி லாஜிக்காக சொல்லுங்கன்னு கேள்வி கேக்குறாங்க சார் உங்ககிட்ட லாஜிக்காக சொல்லுங்க அவருடைய ஆவேசம் கோபம் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்னு வந்தது வைரலா பாத்தீங்களா திமுக அலுவலகத்துக்கு வெளியே குழி விழுந்துட்டா கூட அதுக்கு நாங்க தான் காரணம்ன்ற மாதிரி மோடி தான் காரணம் எல்லாத்துக்கும் காரணம் சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்கறாரு எது காரணமோ அதுக்கு தான் மோடி காரணம் எல்லாத்துக்கும் மோடி காரணம் லாஜிக்கா உட்காந்து கேளுங்க நான் பதில் சொல்றேன் மத்தியானம் நான் சாப்பிட்டு வந்தேன் அதுக்கு அவர் என்ன மோடியா காரணம் நான் ஏதாவது சொல்றேன் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு மோடி தான் காரணம் இது என்ன சார் ரொம்ப இருக்கு எதுக்கு காரணமோ அதுக்கு மட்டும் தான் நான் காரணம்னு சொல்றோம் எல்லாத்தையும் கற்பனை அவர் தான் பண்ணிக்கிறாரு நாங்கள் எதுக்கு காரணமோ அதான் சொல்றோம் ஆனால் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிறது அவர் தான் சரி தமிழக பாஜக வளர்ந்து கொண்டு இருக்கிறது சார் நான் சொல்றேன் மறுப்பீங்களா தமிழக ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரிகள்லாம் அதே போல திரைப்பிரபலங்கள்லாம் பாஜகவை நோக்கி போயிட்டு இருக்காங்க வளருதுன்னு நீங்க சொல்றீங்க ஏன்னா அது இருக்குதா இல்லையானே தெரில எனக்கு அது அடுத்த விஷயம் நீங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்டதுனால நான் பதில் சொல்றேன் தேயுதுன்னு நான் சொல்றேன் அதாவது நீங்க வளருதுன்னு சொல்றதுக்கான நியாயம் என்னன்னா ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் அவங்கலாம் வர்றாங்க அதனால வளருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் தேயுதுன்னு சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் அவங்க சேர்த்தலாம் சொர்ணாக்கா பிளேடு பக்கிரி என்ன பிச்சுவா பொண்டையா என்ன பூட்டு முனுசாமி அந்த மாதிரி ஒரு நைட் ரைடர் நல்லையா இவங்க வரிசைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் திமுக ஆட்சிக்கே வரல ஆட்சிக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்குள்ளேயே உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையை மிரட்டி பார்க்குறாரு அடுத்து நாங்கள் தான் இன்னும் ஆறு மாதத்தில் ஆட்சி அப்படின்னு சொல்கிறேன் காவல்துறை அவர் மிரட்டல காவல்துறை தொண்டர்களை மிரட்டினதுனால அவர் சொல்கிறார் இவரும் மிரட்டல் தான் இருக்குது அந்த வார்த்தையே இல்லை காவல்துறை தவறாக நடக்குது தவறாக நடக்கிறப்போ காவல்துறைங்கிறது சரியாக நடக்கணும் சரிங்களா காவல்துறை சட்டத்துக்கு புறமாக நடக்கிறப்போ நான் இன்னைக்கு இந்த அரசு இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்காது அப்போ நாளைக்கு ஒரு சரியான அரசு அமைகிறப்ப நடவடிக்கை எடுக்கதான்னு வச்சு சார் நீங்கள் இப்போ தப்பு பண்ணிட்டீங்க சட்டப்படி இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க இப்போ இருக்கிற முதலமைச்சர் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் சரி சரிங்களா அதனால இப்போ வந்து அவர் குற்றவாளியார் ஏன்னா உங்க மேலே நடவடிக்கை எடுக்காதனால இப்போ அவரும் குற்றவாளி நாளைக்கு வேற ஒருத்தர் முதலமைச்சரானா சட்டப்படியான குற்றத்துக்கு நடவடிக்கை எடுத்தேன் சார் ஆகணும் இது எப்படி மிரட்டல்னு சொல்றீங்க நீங்க காத்து ஒரு பக்கமே வீசாது சார் மாறி மாறி வீசும் சார் அதை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு சரி சட்டத்தை மீறி நடக்காதீங்க சட்டத்தை மீறி நடந்தால் அது உங்களுடைய குற்றம் அந்த குற்றத்தை அடுத்து வரக்கூடிய அரசு நடவடிக்கை எடுக்க தானே செய்யும் சரி திரு ரஜினிகாந்துக்கு மறைமுகமாக திமுக தூது விட்டது இந்த தேர்தலுக்கு மட்டும் வராதிங்க அப்படின்னு சொன்னதாலாம் சொல்கிறாங்க அவருக்குன்னு இல்லை சார் திமுக பொறுத்தவரை எப்பவுமே ஒரு வெளிப்படையான ஜனநாயகம் இருக்கும் செயல்பாடுகள் வெளிப்படையாக திரும்பி தவிர எப்போவுமே இந்த மாதிரி மறைமுகமான வேலைகளில் திமுக ஈடுபட்டதில்லை அந்த அடிப்படையில் அவருக்கு மறைமுகமாக விட்டுருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை தூது விட்டுருக்க வாய்ப்பு இல்லை ஒன்று இன்னொன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் அன்றைக்கி அதிமுக பிஜேபியும் கூட்டணியில் என்னாங்க அந்த தேர்தலில் அவர் வெளிப்படையாக அந்த கூட்டணியை வந்து அவர் ஆதரிச்சார் வெளிப்படையாக ஆதரித்தார் ஓட்டு போட்டு வந்த கூட ஸ்டெலாமெரிக்கலில் வந்த கூட இப்படிலாம் கையை காட்டினார் எதுக்கு ஓட்டு போட்டேன் ரெட்டலைக்கு போட்டேங்கிற மாதிரிலாம் காட்டினார் காலையில் பத்து பதினோரு மணிக்கு அந்த தேர்தலில் நாற்பது இடத்துலையும் ஜெயித்தோம் இப்போ போன தேர்தலில் கூட ஒரு இடம் தேனியில் மதிமுக வந்தாங்க ரெண்டாயிரத்தி நாளில் நாற்பது ஜெயித்தோம் அவர் நேரடியாக திமுக கூட்டணி எதிர்த்த ஒரு தேர்தலில் நாற்பது இடமும் அன்றைக்கி வந்து ம ஸ்வீப் பண்ண காலம்லாம் உண்டு அதனால் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் திமுகவும் இல்லை தூது விட்டுருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதை விட்டுருவோம் அரசியல் விட்டுருவோம் ரஜினி வருவாரா தனிப்பட்ட இல்ல அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனா ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லாருமே அவருக்கு ஃபேன் தான் அதை வந்து இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது சரி நல்ல உடல் நடத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனைகள் மிக்க நன்றி திரு எம் அப்துல்லா சார் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்